இறைவனுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். இது இறைவாக்கினன் ஏசாயாவின் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. நான் என்னுடைய தூதுவனை உமக்கு முன்பாக அனுப்புவேன், அவன் உம்முடைய வழியை ஆயத்தம் செய்வார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் செய்யுங்கள், அவருக்காக பாதைகளை நேராக்குங்கள் என்று ஒருவனுடைய குரல் பாலைவனத்திலே சத்தமிட்டது. அவ்வாறே பாலைவன பிரதேசத்தில் யோவான் வந்து ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தான். அவன் மக்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கு அவர்கள் மனந்திரும்பி பெற வேண்டிய ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். யூதேயா மாகாணத்தின் எல்லா நாட்டுப்புறத்திலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து எல்லாரும் அவனிடம் சென்றார்கள். அங்கே அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து யோர்தான் ஆற்றிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகமுடி உடையை உடுத்தி தன் இடையிலே ஒரு தோல்பட்டியை கட்டியிருந்தான். அவன் வெட்டுக்கிடியையும் காட்டுத்தேனையுமே தன் உணவாய் சாப்பிட்டான். அவன் அறிவித்த செய்தி என்னவென்றால், என்னை பார்க்கிலும் அதிக வல்லமையுள்ளவர் எனக்கு பின்வருகிறார், நானோ அவருடைய செருப்புகளின் வாரையும் குனிந்து அவிழ்ப்பதற்கு தகுதியற்றவன். நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் அவரோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் கொடுப்பார். அக்காலத்தில் ஒரு நாள் இயேசு கலிலேயா மாகாணத்தின் நாசரேத் பட்டணத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றிலே யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். இயேசு தண்ணீரிலிருந்து கரையேறிய உடனே வானம் திறக்கப்பட்டதையும் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் அவர் கண்டார். அப்பொழுது பரத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது, நீர் என்னுடைய அன்பு மகன், நான் உம்மில் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். உடனே ஆவியானவர் இயேசுவை பாலைவனத்துக்கு அனுப்பினார். அவர் பாலைவனத்தில் 40 நாட்கள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு அவர் காட்டு மிருகங்களுடனே இருந்தார். இறைவனுடைய தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள்.